ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏஏசி பிளாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு அது நன்மைகள் தீமைகள் அப்புறம் எப்படி தயாரிக்கிறாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்ட்ரக்சரில் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லோட் பேரிங் வால், இன்னொன்று ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். இந்த லோட் பேரிங் வால்ங்கிறது என்னென்னா லோட் ஃபுல்லாக வாலில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இன்னொன்று வந்துட்டு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்லாபு, பில்லரு, பெல்ட்டு, ஃபூட்டிங் அப்படின்ட்டு ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் லோடு வரும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம வால் வந்து நம்ம ஹெவியாக கொடுக்கணும், ஒரு ஹெவி பிரிக் ஒர்க் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம்ல, இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் ஏஏசி பிளாக் வந்திருக்கு. இந்த ஏஏசி பிளாக்குங்கிறது என்னென்னா ஆட்டோ கிளவுட் ஏரியேட்டட் கான்கிரீட். இது வந்து இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னா ஃப்ளையாஸுங்கிறது தான் வந்துட்டு இது மூலப்பொருளாக வச்சுக்கிறாங்க. சிப்சம், அலுமினியம் பவுடர், அப்புறம் கொஞ்சம் சிமெண்ட்டு, இதை நாளையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிளேவாக ரெடி பண்ணி ஒரு மீடியம் டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் தான், ஹை டெம்பரேச்சரில் 24 hours வச்சாங்கன்னா அதில் உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் வேகம் வெளியும் வர்றதுனால தான் இந்த பிரிக் வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியர் லேபர் வச்சு தான் இது வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பிகாஸ் எதுக்குன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போதுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். ஏன்னா வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து காஸ்ட்டை குறைக்கணும். பிளாஸ்டிக்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் காஸ்ட்டை குறைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். இதோடய சைஸை பார்த்தீங்கன்னா 2 feet லென்த்தும் ஹைட் 8 inches, பிரெத்தில் வந்து 9 inches இருக்குது, 8 inches இருக்குது, 6 இருக்குது, 4 இருக்குது. இந்த 9 inches வாலை வந்து நம்ம வந்து அவுட்டர் வாலுக்கும் இந்த 6, 4 அண்ட் சம்திங் உள்ளது வந்து நம்ம வந்து பார்ட்டிஷனாக பாத்ரூம் அப்புறம் வந்து பூஜை ஹாலு இதே மாதிரி எது நம்ம வந்து இன்டீரியரில் பார்ட்டிஷனாக நம்ம தடுக்கிறோமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த இன்ஜஸ்க்கு தகுந்த பிரெத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரதுனால அது நம்ம வந்து நம்ம கால்குலேட் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா இது தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருக்கும். தெர்மல் கண்டக்டிவிட்டின்னா என்னென்னா ஹீட் உள்ளறி வந்து பெனட்ரேட் ஆகும், உள்ளறி வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். இப்போ நார்மலாக பிளாஸ்டிக் வந்து சிமெண்ட் வச்சு பிளாஸ்டிக் பண்ணணும்னு வச்சுக்கலாம், சிமெண்ட் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுனாலே ஹீட் அதிகமாகும். அதேமாதிரி இதில் வந்து ஹீட்டு சிமெண்ட் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறனால ஹீட்டு உள்ளறி வர்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பிளாஸ்டிக் பண்ண பிறகு க்யூரிங் பண்ணுறது ரொம்ப மஸ்ட். ஏன்னா பிகாஸ் வந்து அதுக்கு பிளாஸ்டிக் பண்ணுறது வந்து சிமெண்ட் வச்சு தான் பண்ணுறதுனால கிராக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது சேம் வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இந்த பில்லர் ஓரம் அதுமாதிரி மேலே லிண்டல் போட்டோம்னா அதுக்கு கீழடையில் கோழி மெஸ்ஸுன்னு இருக்கும். அந்த மெஸ்ஸை வாங்கி நம்ம ஜாயிண்ட்டு எங்கெங்கே வருதோ, ஜாயிண்ட்டுனா பில்லர்ல ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அதுதான் ஜாயிண்ட்டு, சேம் வந்து லிண்டலுக்கு மேலே அதுமாதிரிலாம் வந்து நம்ம மெஸ்ஸை அப்ளை பண்ணி பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணோன்னா கிராக் வராமல் தடுக்கலாம். கரெக்டாக வந்து நம்ம எவ்வளோ நமக்கு வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக கவுண்ட் பண்ணி நம்ம மொத்த ஆர்டரை கொடுத்து மொத்தமாக இருக்கிறது தான் நமக்கு இது வந்து லாபம். இதே வந்து நம்ம வந்து ஒன் தேர்டாக நம்ம வந்து எடுத்தோம்னா அதில் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டில் நமக்கு ரொம்ப லாஸ் ஆகிடும். விண்டோ ஸ்பேஸ் விட்டாலே நம்ம அதில் கிராக் பெல்ட் ஒன்று போட்டுருவோம். அதனால் அந்த ஏரியா ப்ராப்ளம் இல்லை. சேம் பிளைன் ஏரியாவாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 இடத்துல மொத்த ஏரியாவை மிடில் பண்ணி 2 இடத்துல வந்து நம்ம கிராக் பெல்ட் போடுறது நல்லது. 2 sides வந்து ஒரு சைடு சொரசொரப்பாகவும் ஒரு பகுடு பிளைனாகவும் இருக்கும். இந்த சொரசொரப்பாக உள்ளது வந்து நம்ம அவுட்டில் வச்சு கட்டும் போது அவுட்டர் பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம கிரிப்பாகவும் இருக்கும். மிஷினை வச்சு கட்டிங் போட்டுட்டு பிளாஸ்டிக் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏசி பிளாக்கோட கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்கை கம்பேர் பண்ணும்போது பிரிக் வந்து 2.5 to 3.5 Nm² இருக்கும். ஏசி பிளாக் வந்து 3.5 to 4.5 Nm² வரையும் ஸ்ட்ரென்த் கொடுக்குது. ஒவ்வொரு டைமும் நம்ம லோடு வந்து அன்லோட் பண்ண போதுட்டு அவங்க டெஸ்ட் ரிசல்ட் ஒன்று கொடுப்பாங்க. நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஒரு பிரிக்கு இல்லாமல் எல்லா பிரிக்கையுமே நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணிவிட்டு லோடு அன்லோட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏசி பிளாக்கை பற்றி எதுவும் டவுட் இது இல்லாமல் வேறு எதுவும் டவுட் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு.